ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பையனோட கேஜும் பேர்ட்ஸ் அங்கே பேர்ட்ஸ் வந்தாங்க. நம்ம பார்க்க வந்திருக்கோம், நான் பார்க்க வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், இவன் என்னென்னலாம் தப்பு பண்ணிக்கிறான்னு இதில் நான் சொல்கிறேன், நீங்களும் பாருங்கள். ஏன்னா நம்மளும் இந்தமாரி ஸ்டேஜில் இருந்தால் பேர்ட்ஸை வளர்க்க ஆரம்பிச்சிருப்போம். மெயினாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக போடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கைஸ். நம்ம சேனலும் க்ரோத் ஆகுது கைஸ். ஏன்னா ஒரு வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துடுறாங்க கைஸ். நான் 100 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே ஒரு வீடியோ போடுறேன் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்களா கைஸ், இதான் அவனோட கேஜும் பேட்ஸ். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். பேட்ஸ் எல்லாம் கண்டிஷனாக வேறு லெவலில் தான் கைஸ் இருக்குது. மெயினாக நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கே தெரியும் இவன் கேஜுக்குள்ளே என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கான். ரெண்டு பேர் விட்டு வச்சுருக்கேன் கைஸ். இதை மொத்தம் கேஜுக்குள்ளே இந்தமாதிரிலாம் விட்டிங்கன்னா உங்கள் பேட்ஸு கன்ஃபார்ம் டேமேஜ் ஆகி ஃபைட் வந்து டெத் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்தமாதிரி கேஜ் வாங்குறத மெயினாக அவாய்ட் பண்ணுறேங்க. வாங்க சொன்னால பெரிய கேஜை வாங்குங்க, இல்லை நீங்களே அடிங்க ஒரு வலை வாங்கி. ஆனால் இந்த 300 ரூபாய் குத்திங்கன்னா நீங்களே ஒரு பெரிய வலையாக நீங்கள் வாங்கி அடிக்கலாம். நான் அடித்த கேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், இவன் என்னென்னலாம் தப்பு பண்ணி நீங்களே பாருங்கள். அந்த பாட்டும் க்ளோஸ் பண்ணலை. மெயினாக அந்த பேட்ஸுக்கு நிற்கிறதுக்கும் இடம் இல்லாமல் தான் கைஸ் இருக்குது. மெயினாக கீழெல்லாம் நீங்கள் பாருங்கள், அந்த பேட்ஸ் எக்கெல்லாம் தள்ளி விட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சது எல்லாம் பூ முடியாது தான் இருக்கும். ஏன்னா இதில் மேட்டாகவே ரொம்ப கஷ்டம் தான் கைஸ் சொல்லலாம். ஏன்னா சண்டை வரும் மேட்டாக சொல்ல பார்த்தீங்கன்னா. இப்போது ஒரு மேல் மேட்டாக சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பக்கத்துலேயே இருந்தால் சண்டை தான் கைஸ் வரும். அதனால் அது வச்சு முட்டை எல்லாமே பூ முட்டைங்க தான் கைஸ் அது மேட்டிங்கே ஆகலை. அதை வச்சு முட்டையெல்லாம் பூ முட்டைங்க தான். அதனால் நீங்கள் வாங்க சொல்ல நல்லா பெருக்கிஜாக வாங்குங்க. இவன் கால்சியத்துக்கு எதுவுமே வாங்கலை பேட்ஸு கால்சியத்துக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கேஜுக்குள்ளே நீங்களே நல்லா வாட்ச் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அவன் இதுவும் வாங்கலை, இந்த கட்டில் பண் ஃபிஷ்ஷும் வாங்கலை, சுண்ணாம்பு கட்டியும் இல்லை. இப்போ சில கடையிலாம் இல்லை கை சுண்ணா அந்த சில கடையிலாம் இருக்க மாட்டேங்குது அந்த கட்டில் பண் ஃபிஷ்ஷு. சுண்ணாம்பு கட்டியாச்சு வாங்கி வைங்க. ஏன்னா பேட்ஸுக்கு கால்சியம் மெயினாக தேவை. ஏன்னா அது எக்கு லே பண்ண சொல்ல அந்த கால்சியம் அதுக்கு சத்து தேவை கைஸ். அதனால் நீங்கள் வாங்க சொல்ல ஒரு சுண்ணாம்பு கட்டியோ அப்படிலாம் கட்டில் பண்ணு பிஷாக வாங்கி வைங்க. அப்போ தான் கைஸ் அது எக்கு லே பண்ண சொல்லி நல்லா அது எக் பைண்டிங் வராமல் இருக்கும். அதனால் அப்புறம் அந்த முட்டையோட ஷீல்டு சொல்லுவாங்க, அந்த முட்டையும் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும். அதனால் அதெல்லாம் வாங்கி வைங்க. இதுமாரி கேஜ் வாங்குறது மாரி அவாய்ட் பண்ணிட்டு நல்ல பெரிய கேஜாக வாங்கி வைஸ். அப்போ தான் கைஸ் அது ப்ரீட் ஆகும். இல்லை ஒரே இடத்துல இருந்தால் அந்த பஜ்ஜீஸ்க்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கொழுப்பு சேர்ந்து கடைசி வரைக்கும் அந்த ப்ரீட் ஆகாது கைஸ். அதனால் மெயினாக அந்த கேஜை வாங்கி தான் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், சரி நான் பெரிய கேஜாக வாங்கிக்கிறேன், நான் பிகினிங் ஸ்டேஜ் தான். அதனால் நீங்களும் இதேமாரி கேஜை வச்சுதீங்க, சரி கேஜில் ப்ரீட் பண்ணாதீங்க. ப்ரீட் பண்ணால் பேட்ஸோட அதான் சொல்லுவாங்க அதோடய ஹெல்த்தி கண்டிஷன் குறைஞ்சிருந்தா தான் வரும், சீக்கிரத்தில் டெத் ஆகிடும் கைஸ். அதனால் மெயினாக நல்லா ஒரு 10 பறகுற அளவு ஒரு கேஜை ரெடி பண்ணுங்கள். இதோட வீடியோ அவ்வளோதான் கைஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கனா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்